அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கவிஞர் பாரதியார் பற்றிய குறிப்புகள் இயற்பெயர் சுப்பிரமணியம் எனவும் சுப்பையா எனவும் அழைக்கப்பட்டவர் பாரதியார் இவரது பெற்றோர் சின்னச்சாமி ஐயர் லட்சுமி அம்மாள் பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம் இவரது காலம் பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு முதல் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் இப்பூ உலகில் உயிர் வாழ்ந்தார் எட்டயபுரம் சமஸ்தான புலவர்கள் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை அளித்தனர் பாரதி சரஸ்வதி இரண்டுமே கலைமகளின் வேறு பெயர்கள் முந்தைய ஆண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பாரதி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான சரியான விடை கலைமகள் பாரதி அறிவில் சிறந்த இல்லறத்தாருக்கு கொடுக்கப்படும் பட்டம் சரஸ்வதி ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு வழங்கப்படும் பட்டம் பாரதியார் தம்மை ஷெல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார் பாரதியாரின் புனைப்பெயர்கள் காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஓர் உத்தம தேசாபிமானி நித்திய தீரர் மற்றும் ஷெல்லிதாசன் தம் பூநூலை கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு அளித்தவர் பாரதியார் புதுக்கவிதைக்கு முன்னோடி பாரதியார் பாரதியின் புதுக்கவிதை கவிதை முன்னோடி விட்மன் தம் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர் பாரதியார் கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் பாரதியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தில் சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கினார் கர்மயோகி பாலபாரத் ஆகியவற்றை நடத்தினார் பாலபாரத் என்பது ஆங்கில இதழாகும் சுதேசமித்திரன் என்ற இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றினார் இந்தியா என்ற இதழின் ஆசிரியராக பணியாற்றினார் சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் பாரதியார் நிவேதா தேவியை சந்தித்த பின் பாரதி தீவிரவாதியானார் பல மொழிகளில் நல்ல புலமை பெற்றவர் பாரதியின் முக்கிய நண்பர்கள் தம்பி என்று பாரதியாரால் செல்லமாக அழைக்கப்பட்ட பரளி சு நெல்லையப்பர் வேரா அதாவது ராமசாமி ஐயங்கார் மற்றும் பாரதிதாசன் போன்றோர் பாரதியாரின் சிறந்த நண்பர்களாவர் பாரதியார் எழுதிய நூல்கள் புதிய ஆத்திச்சூடி பாப்பா பாட்டு முப்பெரும் பாடல்கள் என்று அழைக்கப்படும் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஆகியவற்றை எழுதியுள்ளார் பாஞ்சாலி சபதம் ஒரு கண்ட காவியம் கண்ட காவியம் என்பது ஒரு பெருங்காவியத்தில் வரும் ஒரு கிளைக்கதையை தனி காவியமாக பாடுவது கண்ட காவியமாகும் கண்டம் என்றால் துண்டு என்பது பொருள் பாரதியார் பாடல்களை முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரளி சு நெல்லையப்பர் பாரதியார் பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர் பாரதியின் பாடல்களை ஏவி மெய்யப்ப மையப்ப செட்டியாரிடமிருந்து வாங்கி நாட்டுடமையாக்கியவர் ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார் தற்போது புகழ்பெற்று விளங்கும் பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆரிய என்ற பாக்ஷியம் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் வேரா ராமசாமி ஐயங்கார் பாரதி என்ற சங்கத்தை தோற்றுவித்தவர் கல்கி இனி மேற்கோள்களை பற்றி பார்க்கலாம் யாம் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புதுநூல்கள் இயற்றல் வேண்டும் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் எல்லாரும் ஓர்குலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் இது முந்தைய ஆண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்டிருக்கிறாங்க என்று தோன்றியவள் என்று உணர முடியாதவளாம் எங்கள் தாய் இது இப்போ உள்ள புதிய பாடத்திட்டத்தில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்குது தருமத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தருமம் மறுபடியும் வெல்லும் கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் செந்தமிழ் நாடெனும் போதினிலே என தொடங்கும் பாடல் வரிகள் சிந்து நதியின் மிசை என தொடங்கும் பாடல் வரிகள் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே போன்ற வரிகள் பாரதியார் எழுதியவை இனி புகழ்ரைகளை பற்றி பார்க்கலாம் பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக என்று கூறியவர் பரளிசு நெல்லையப்பர் பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் இனி பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் பைந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி முண்டாசு கவிஞன் சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதைக்குயில் நீடுதுயில் நீக்க பாடிவந்த நிலா காடு கமழும் கற்பூரச் சொற்கோ இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையைக் கவிழ்க்கும் கவிமுரசு குவிக்கும் குயில் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் தமிழுக்குத் தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழன் தொண்டர் பாரதிதாசன் செத்ததுண்டேர் என்று கூறியவர் பாரதிதாசன்